கஷ்டம்னா என்ன படிங்கிறோம் அங்க ரேடியஸ் பேய் அணுவனுவை ரசிச்சிருக்கேன் மிஸ்டர் உதி ப்ரோ அப்டேட் பண்ணுங்க நான் பேய் அணுவனுவை ரசிச்சிருக்கேன் அமைதியா கொஞ்ச நேரம் இருங்க நாங்க வேற எடுத்து ரெனா நோ பேட்டரி கீ மாதிரி வர போகுது ரொம்ப நேரம் இழுத்து அடிக்க போகுது நோ பேட்டரியா ஜீரோ சானிட்டி நோ ஆண்டவா இதெல்லாம் எப்படி சிடிஜி அதானே ஆ சிடிஜி அதானே சொல்ல வந்தீங்க மேப் எட்ஜ் ஃபீல்ட் ஓகே எட்ஜ் ஃபீல்ட்ல ஜீரோ சானிட்டி இது ரிமூவ் பண்றீங்களா உங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டீங்க மேப் ரிமூவ் பண்ணா அப்புறம் அடுத்து அடுத்த சவாலஞ்ச் பிரசன்ல வரும் ஓகேவா உனக்கு உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே எட்ஜ் ஃபீல்ட் ஜீரோ சானிட்டி ஆன எட்ஜ் ஃபீல்ட் ஆல்ரெடி நம்ம எட்ஜ் ஃபீல்டில் வந்து ஒரே ஃபன்னு தான் போய் இதுக்கு கைஸ் மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க நம்பரோட தெரிவீர்கள் பங்குந்து இந்த மாதிரி பேய் நமக்கு அதே மாதிரி கரெக்ட்டா மிஷன் இருக்கு ஜியோ சேனல் ரீச் பண்ணனும் சொல்லிட்டு நான் பார்த்தா உண்டு அப்படினா உங்க இஷ்டம் இப்போ இருக்கு ஒரு பண்ணு வாங்க bro பண்ணு பண்ணு ஜீரோ சானிட்டி ஜீரோ சானிட்டி சவாலஞ்சனா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிறேன் ஜீரோ சானிட்டினா நம்ம வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்றதே ஜீரோ சானிட்டல ஸ்டார்ட் பண்ணோம் ஓகேவா கோட் சொல்றேன் மேட்ச் ஸ்டார்ட் பண்றதே நாங்க உள்ள போய் எங்கயா ஒளிஞ்சிக்கணும் பேய கண்டுபிடிக்க கூடாது கண்டுபிடிச்சிட்டாம ஸ்டார்ட் பண்றதே ஜீரோ சானிட்டல ஸ்டார்ட் பண்ணோம் சோ வந்து ஒரு ஒரு ஹண்ட்டுக்கும் கேப் இருக்குல்ல அந்த கேப்ல வந்து நாங்க வந்து ரூமை கண்டுபிடிக்கணும் என்ன சொல்ல சரி ஓகே 673015 ஸோ சானிட்டி பில் தேவையில்லை இந்த இதில் நம்ம வந்து இது மேட்ச் ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்கே ஜீரோ சானிட்டியா ஆமாம் ப்ரோ ஆமாம் ஸ்டார்டிங்கே ஜீரோ சானிட்டி நான் உன்னை ஆட் பண்ணிட்டேன் எனக்கு தேவையான ஆட் பண்ணிட்டா இல்லை உங்களுக்கு சேர்த்து ஆட் பண்ணிட்டா உங்களுக்கு சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக எடுத்து போகிறது நல்லது நினைக்கிறேன் தெரியல சால்ட் ரெண்டு வீடியோ கேமரா பாக்ஸ் நீங்க கான்ஃபிடண்டா இருந்தா சவாலஞ்ச் மேபி ஈஸியா ஆமா bro பண்ணிக்கலாம் bro ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஹண்ட் வந்தா தப்பிக்கணும் அவ்வளவுதான் விஸ் ரெண்டு போடுறது போடுங்க இது நான் ஒன்னு போடுறேன் எஸ்டா போடுறேன் க்ரூசிக்ஸா ஆ போடுறேன் ஆ ஓகே தெர்மோமீட்டர் ஐயோ சாண்டிபில் தேவல ரைட்டிங் புக் எக்ஸ்ட்ரா இருந்து போது தப்பு இல்ல ஹெட் மவுண்டட் கேமரா என்ன நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்னு போடாச்சு போலாமா ரெடி 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 ஜீரோ சானிட்டி சேலஞ்ச் இப்போ என்ன பண்ணுவோம்னா போன உடனே நேராக போய் ஒரு கபோர்டில் போய் ஒளிஞ்சுப்போம் ஓகேவா ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வாங்க நம்ம நியூ இயருக்கு எல்லாம் என்ன பண்ணிங்கன்னு பேசிட்டு இருக்கலாம் நம்ம ஜீரோ சானிட்டி ஆரம்பித்தோடனே அது ஹண்டிங் ஆரம்பிச்சிடும் ஐயோ ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ போனோடனே எங்கேயாவது ஒரு நல்ல இடமா பார்த்து ஒளியணும் எட்ஜ் ஃபீல்டு எட்ஜ் ஃபீல்டில் ஒளியறதுக்கு இடம் இல்லையே பாப்போம் பேய்கிட்ட 3 வாக்கெல்லாம் போடலாம் 3 வாக்கு நல்லா கமெண்ட் பண்ணுங்க ஹேஷ்டேக் எஜ் எஜ் ஃபீல்ட்ல தானே நான் அந்த கிளிச் சொன்னேன் நீங்க இதுல சொன்னீங்க நினைக்கிறேன் ரிஜி ஸ்மச்டிக் டேவிட் ஸ்மித் ப்ரோ பண்ணி வர புதுசா கண்டுபிடிச்சான் ப்ரோ சைக்கோ சைக்கோ கேம் ப்ரோ ஆமா ஆமா புதுசு பாட்டு ஏதோ சொன்னா நான் பார்த்தேன் இது ஹேங் ஆகுது ஓகே போலாமா கையில் டார்ச் லைட் மட்டும் எடுத்துக்க வேறு எதுவும் எடுக்காத டார்ச் மட்டும் எடுத்துக்க எதுக்கு ரூம் கீ ரூம் கீ ரூம் கீ ப்ளீஸ் வீடியோவாக பாருங்க இப்போவே வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ அது வந்து ஸ்கூலில் சொன்னான்
வேற என்ன சார் அந்த இது சின்ன சின்ன வீட்ல தான் சொன்னான் சரி சிடிச்சி போய் எங்க ஒளிஞ்சுக்கோ நம்மளுக்கு இங்க பேஸ்மென்ட் தான் பேஸ்மென்ட்டா ஓகே நான் இங்க இங்க இந்த ரூம்ல ஏதா இருக்கு ஒளியத்துக்கு பேஸ்மென்ட் மட்டும் தான் இருக்கு ஹைடிங் லாக்கர் பேய்ரும கண்டுபிடிச்சதுல சும்மா அப்படியே சுத்திடுங்க பேய்ரும கண்டுபிடிச்சாச்சு போஜ போடு நான் கண்டுபிடிச்சிரேன் என்ன சொல்றீங்க என்னது புரியல இது பேய் அன் பண்ணதுல கொன்னாரம் இது போஜ போடு அந்த மாதிரி சுத்திடுங்க எனக்கு புரியல திரும்ப சொல்லு அதா சும்மா தான இருக்கும் கொஞ்சம் போஜ போடு அந்த மாதிரி சர்ச் பண்ணலாம்னு சொல்றேன் ஏய் பேய்ரும கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்றேன் அப்ப திரும்ப சர்ச் பண்ணலாம்ங்கற ஓகே ஓகே அப்படி சொல்றீங்களா நான் ஓஜே போடு அப்படியே சும்மா பாயிண்ட் பண்ணலாம் சொல்றேன் ம் வேணா கண்டுபிடிக்கனா கண்டுபிடிக்கலாம் ஆமா போன் வேணா தேடிக்கலாமா அதான் சொல்றேன் ஓஜே போடு இந்த மாதிரி போன் எதனா கண்டுபிடிச்சலாம் நீங்க எங்க இருக்கீங்க வாங்க ஏன் லைட் போட லைட் போடுனா இந்த லைட் நான் போடலையே நான் சரி போன் மட்டும் தேடு பேய் ரூம் கண்டுபிடிச்சாச்சு மக்களே உள்ள வந்தா லைட் போட்டு நோட் பண்ணீங்களா கராஜ் தெரியுங்களா கிச்சன்ல கிச்சன்ல தான் இருக்கு கரேஜ் நீ தான் கரேஜ் நான் பார்க்கல நான் மாடிக்கு போயிட்டறேன் சரி நான் கரேஜ் பத்தறேன் ம் ரொம்ப நல்ல பையா இருக்கு வந்தேனே லைட்ட போட்டு நம்ம குரூப்ல காமிச்சி நான் வந்து சீட் பண்ணல மக்களே அதுவே லைட்ட போட்டு காமிச்சி நான் 0 சாண்டி ஏறிறதுக்கு தான் எங்க எங்க அதெல்லாம் எதையும் கண்டுக்காத ஓகே ஓகே போன் தேடு ஏ திரும்பயா இங்க வர கரேஜ் இது பேஸ்மென்ட் போய் பாத்து வா போ பிரேக்கர் கீழ பேஸ்மென்ட் பேஸ்மென்ட் செக் பண்ணி ஓ செக் பண்ணல தெரியல நீ தான் போனே பேஸ்மென்ட் நான் இங்க லாக்கர் இது என்ன போயிட்டு இருந்தேன் அதான் பா பேஸ்மென்ட் போனல அப்படியே செக் பண்ணிட்டு வர வேண்டியதானே நீ இது கராஜ் தான போயிட்டு இருந்தே லாஸ்டா டேய் லூஸ் நான் கராஜ் நான் போனப்போ நீ இதுக்கு தானே போனே பேஸ்மென்ட் தானே போனே போன் இருக்கீங்க ஓகே ஓகே எந்த ரூம்னா உள்ள வந்தானே லாஸ்ட் பட் ஒன் ஓகே போன கண்டுபிடிச்சாச்சு வா போய் ஒளிஞ்சிக்கலாம் டே இதுல ஃபைன் பண்ணுவோம் அப்ப எதுமே பண்ணானேனோ சோ ரூம் கண்டுபிடிச்சாச்சு சோ ஐ திங்க் இதுக்கு அப்புறம் மேட்ச் ரொம்ப ஈஸியா தான் போகும் நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம 0 சாண்டி ரீச் பண்ணோம் போன் அக்ஸலமா போன் தேடறதுக்காக போன் தேடறதுக்கு மட்டும் தான் சீட்டிங் இல்ல நீங்க சீட்டிங் பண்ணா இங்க ஏதோ தூக்கி போடுச்சு போ அது இது ஏதோ சவுண்ட் கேட்டுங்க தூக்கி போற சவுண்ட் ஆமா bro ஏதோ தூக்கி போட்டுட்டே இருக்கு bro ஆ அதான் நினைக்கிறேன் சரி இப்ப அது யோசிக்கணும் நீங்க தான் சொன்னீங்க யோசிக்கிறது 100 members joining தெரியல bro அது ஏதோ இது அது பேர் என்ன glitch-ஆ இருக்கும் நினைக்கிறேன் ஐ மீன் சாரி ஏதோ ஹேக்கா இருக்கும் நினைக்கிறேன் ஆனா நான் பாத்துர்க்கேன் ம் அது கூட இல்ல bro ஃபன்னா இருக்காது அந்த இது ghost எல்லாமே இதுல வந்துருமே ghost எல்லாமே லாபில வந்து உட்கார்ந்திருக்கும் அதெல்லாம் அல்டிமேட்டா இருக்கும் பாக்கிறதுக்கு நிறைய பேர் பயந்துருக்காங்க புதுசா நான் வந்து ஏன் இப்ப ஓபன்லயே நிக்கிறேன் அப்படினா பேய் வந்தா பார்க்கலாம்ங்கிறதுக்காக தான் பாப்போம் எப்படியும் 0 சாண்டி ரீச் ஆகிறதுக்குள்ள 3 ஹண்டிங் அது பண்ணோம் சீட்டிங் பண்ணல bro அண்ணா சீட்டிங் இது சும்மா செக் பண்ணு ஐ திங்க் பண்ட் ஏதோ படபடன்னு உருண்டிட்டே இருக்குது எங்க ஊருல தான் தெரியல உனக்கும் கேக்குது இல்ல இல்லமா வேணாம் எனக்கு கேட்டிருந்தா இருக்கு எனக்கு ஐ திங்க் பாண்டம் bro அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது வா பக்கத்துல எங்க ஊருல தான் என்ன இல்ல இல்ல ஏன் பாக்ஸ் உள்ளல மேனே தான் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுது ஏ கேண்டில் தூக்கி போட்டுருக்கு இங்க தானா ஓகே ஓகே இந்த இடத்தை மைண்ட்ல வச்சுப்போம் கேண்டில் நான் அங்க தான் பார்த்தேன் நான் எடுக்கலனா bro ஒரே நேரத்துல ரெண்டு ஆப்ஜெக்ட் தூக்கி போட்டா அது வந்து பாண்டம் இல்ல bro போர்ட்டஜிஸ்ட் அதுவே ஃபாஸ்டா தூக்கி போடுச்சுனா ஓனி நான் கது முன்னே தான்டா இல்ல பேஸ்மென்ட் போயிட்டியா என்னது பிரேக்கரா ஆ போய்டேன் பேஸ்மென்ட் போயிட்டியான்னு கேட்டேன் ஆமாமா ஓகே சாண்டி பே எவ்வளவு இருக்குன்னு தெரியல வெளிய போய் சாண்டி மட்டும் பார்த்து வரோமா ஹண்டிங் ஹண்டிங் ஹண்டிங்
ஸோ 50 கீழே குறைஞ்சிச்சு. இந்த இடத்துல பேய் கடிக்காது ப்ரோ, இந்த இடத்துல வந்து பேய் ஹண்ட் பண்ணாது. சரி, பேய் என்ன பேயின்னு பார்க்கலாம் தான் இங்கே நிற்கிறேன். இந்த சந்துக்குள்ளே பேய் வராது. இன்னும் இன்னொரு ஒரு ஹண்ட்டிங்கில் ரெண்டு ஹண்ட்டையும் உட்காந்துட்டு போகலாம். கேட்டுஜி, ஓ மியூட்டில் காசாடி மியூட் பண்றதனால மியூட் பண்ணிட்டு அங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு வந்து டவுட்டாவே இருக்கு. டவுட்டா ப்ரோ? மியூட் பண்ணிட்டு நானே பேசிங்க ப்ரோ. கதின்க என்னடா ரிப்ளை பண்ண மாட்டீங்க? லைவ்ல பார்த்தா பேசவே இல்ல. இன்னும் ஒரு ஹண்டிங் வரட்டும். இந்த ஹண்டிங் முடிச்சனே போலாம். அடுத்த ஹண்டிங் வந்துருச்சு. மேபி இன்னொரு ஹண்டி கூட வெயிட் பண்ண நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப 30 செகண்ட் முன்னாடி வந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம் ப்ரோ, சாண்டி குறைஞ்சிருக்கும் ப்ரோ. இருட்டிலே இருக்கோம்ல, நாங்கள் லைட்டே போடலல்ல. ஓ, அது சொல்கிறீங்களா? ஓகே, 30 செகண்ட் சான்ஸ் இருக்குது. மேபி சீட்டு இன்னொரு ஹண்ட் வெயிட் பண்ணலாம். 30 செகண்ட்ஸ் மட்டும் செக் பண்ணலாம். வாயா வாயா வாயா, உனக்காகத்தானே நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏ, கீ வரைக்கும் வந்துட்டு போகுதுப்பா. வெரி குட், டைம் நோட் பண்ணல. ஓகே, இப்போ டைம் நோட் பண்ணு, நான் நோட் பண்ணுறேன். செகண்ட்ஸ் காமிக்கலையே என் மேட்ச்சில். நான் கொன்னத்தை வந்துடுறேன், ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ஓகே, அப்போ சிடிஜி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மக்களே. இல்லை, அதுக்குள்ளே டைம் பாருங்க. டைமா? டைம் யாராவது நோட் பண்ணுங்க மக்களே. என்னோட வாட்சில் வந்து செகண்ட்ஸ் நான் வைக்க மறந்துட்டேன். இருங்க, செகண்ட்ஸ் வைக்கிறேன். இப்போ நான் செகண்ட்ஸ் வைக்கிறேன். ஐ நோட்டிங். ஓகே ப்ரோ. சிடிஜி வண்டியா? ஆனால் அடுத்த ஹண்டிங் லேட் பண்ணுது. போன ஹண்டிங் சீக்கிரம் வந்துச்சு, இந்த ஹண்டிங் லேட் பண்ணுது. ஓகே, ஸோ வந்து கவன் வாக்கிலே ஜீரோ சானிட்டி சேலஞ்சு. ஜீரோ சானிட்டி சேலஞ்சு வந்து நம்ம ஜீரோ சானிட்டியில் தான் வந்து மேட்சே ஸ்டார்ட் பண்ணோம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ வந்து எத்தனை டைம் ஹண்ட் பண்ணாலும் நம்ம வந்து அத்தனை டைம் வந்து அதை தப்பிச்சு தப்பிச்சு இது பண்ணோம். வந்துட்டேன், அதுக்குள்ளே வந்துட்டு முடிஞ்சிச்சா? கட்டிச்சிங்ஸ் ஓவர் அதான். இல்லை, இன்னும் அடுத்த ஹண்டை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. பெய்து ப்ரோ, நீங்கள் உட்காந்து உட்காந்து நினச்சிருந்தா அது பிடிச்சிரும். உட்காந்து ஓகே.
இது நம்ம நெஜத்துல இப்ப நான் வெளிய போறேன் சிட்டிஜி நானே போறேன் நானே வந்துட்டேன் எதுக்கு எங்களு எண்ணெய் விட்டு போறீங்களா ப்ரோ இங்க பாருங்க இங்க வாங்க வெளிய வந்து பாருங்களா அட பாவி என்னது ஏய் அங்க பாருங்க யுவி ஆன் பண்ணி அங்க போட்டு வந்தியா எப்படி இல்லையே நான் ட்ரக்ல தானே இருக்கு ட்ரக்ல இருக்கதா அந்த பட்டு பூந்து தெரியுது ஆ மெட்டீரியல் கிளிச் ஏதோ சரி ஓகே இப்போ வந்து இப்ப என்ன பிரச்சனைனா சிட்டிஜி இரு இப்போ நம்ம உள்ள போனா ஒண்ணே ஹண்டிங் ஐயோ 0 நீனா 0 ரீச் பண்ணவே இல்ல எப்படி லைட் ஆன் பண்ணீங்களா ஆஃப் பண்ணீங்களா நீதான் 0 இல்ல அதான் லைட் ஆஃப் பண்ணீங்களா டார்ச் லைட் இல்ல ஆன் பண்ணீங்களா நான் ஆன் பண்ணி தான் வச்சிருந்தேன் அப்ப நான் தான் ஆன் பண்ணி வச்சேன் எப்படி சரி போய் திரும்ப ஒளிறியா அதுக்குள்ள என்ன பிடிச்சினா இல்ல இல்ல நீ ஒளியா தான் கரெக்ட் ஏனா வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹண்ட் முடிணும் ஆ ஹண்ட் முடிச்ச உடனே தான் நான் அந்த 30 செகண்ட் கேப்ல தான் வரணும் ஓகேவா நீ ஒளிஞ்சுக்கோ ஹண்ட் ஆரம்பிச்சா சொல்லு அந்த ஹண்ட் முடிச்ச டேய் டக்குனு போய் ஒளி மாட்டிக்காத தப்பிச்சிட்டியா செத்துட்டான் இல்லை இல்லை சாகல சிடி அங்கேயே ஒளிஞ்சிரு நான் டக்குன்னு அடுத்த ஐட்டத்தை அந்த 30 செகண்ட்குள்ள ஒரு ஐட்டத்தை போட்டு வந்துடுறேன் ஓ ஹண்ட் அப்பா சிடிஜி பேச மாட்டாரா அவன் ஸோ 0 ரீச் பண்ணியாச்சு மக்களே நம்ம வந்து இதுக்கப்புறம் மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாமா பேயை கண்டுபிடிக்க போவோமா ப்ரோ ஏன் ப்ரோ நான் வந்துட்டா இல்லை இல்லை இரு இரு நீ இருந்தா அது அடுத்து ஹண்ட் பண்ணுவோம் ஒரே நிமிஷம் ப்ரோ இது கேளுங்க சீரியஸ்லி இங்கே இல்லையா ஆ இங்கே தான் இருக்குது பேசுனா அது வந்து இப்போ ஒரு வாட்டி மாட்டிக்கினேன் அதனால தான் பேசதே இல்லை இது மேலே ஓகே ஓகே பேசினாலே நம்மளுக்கு ஆகுது ஓகே ஓகே அங்கே இரு வராத வந்து இது ஆ புக்கு போட்டேன் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வர சான்ஸ் இருக்கா முடிஞ்சிடும் ஹண்டிங் ஆரம்பிச்சா சொல்லு ஏ இஎம்ஐ 5 வந்துருச்சுப்பா நமக்கு வந்து ஒரு இடம் கிடச்சிச்சு இஎம்ஐ 5 நான் போட்டுறேன் ஆ ஸ்மச் ஸ்டிக் இருக்கு ஓகே அடுத்த ஹண்ட் வந்துச்சு இந்த இந்த ஹண்ட் முடிஞ்ச கேப்ல வந்து நான் வந்து அடுத்த ஐட்டம் வச்சுட்டு வந்துடுறேன் ஓகேவா நீ அங்கே இரு அப்போ தான் அது ஹண்ட் பண்ணும் ஹண்ட் பண்ணி அந்த 30 செகண்ட்ஸ் கேப் தான் வந்து நமக்கு டைம் ஓகேவா இருக்குமா இல்ல வந்துட்டா இரு 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 நான் அடுத்த ஐட்டல வச்சு அது நான் வெளிய வந்தல வச்சிருக்கேன் கத்திட்டு போயிச்சி காதுல கத்தி பயமுத்திட்டு போயிச்சு வேர் ஆர் யூ உள்ள வோல்டேஜ் நினைக்கிறேன் நீ இது நோட் பண்ணிக்கோ அங்க உள்ளே வெளிய வராத ஸோ ரெண்டு எவிடன்ஸ் கிடச்சிச்சு ஏமா பை ஸ்ரிட் பாக்ஸு ஜின்னு ஓனி ஓகே ஜின்னு ஓனி ஒரு கோஸ்டார் பிக்கான் செக் பண்ணிக்கிறேன் நான் பயந்துட்டேன் ப்ரோ
ஓவர் ஆக்டிவிட்டி காமிச்சா அது வந்து ஓனியா? ஓனி சோலோ வரணும். ஆ சிடிச்சி வராத, ஒரே நிமிஷம் வராத, சேஃபாகவே இரு. நான் ஒரே நிமிஷம், நான் வந்து ஒரு அனலைஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓனியாக இருந்தால் இஎம்எஃப் ஃபைவ், ஸ்ப்ரெட் பாக் கோஸ்ட் ரைட்டிங் கொடுக்கணும். ஓகே, ஓனியாக இருந்தால் கோஸ்ட் ரைட்டிங்கு, ஜின்னாக இருந்தால் கோஸ்ட் ஆர்பு. ஆமாம், ஓவர் ஆக்டிவிட்டீஸு. ஸோ ஓனிக்கு ஆனால் இன்னொரு புக் இருக்குது, புக்கை ஒன்று போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கோஸ்டார் போய் கேமரா எடுத்துகிட்டு வா, இன்னும் வச்சுக்கிறேன். என்ன எனக்கு கீழே குட்டியாக கோஸ்டார் தெரியுதுன்னு தான் நினைக்கிறேன். ஓனி சோலவாக இருந்தால் கில் பண்ணாதுன்னு சொல்ல முடியாது ப்ரோ, ஆக்டிவிட்டி காமிக்காது. ஜின்னா இருக்க சான்ஸ் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி, ஏன்னா லைட்டு போட்டுச்சுல முன்ன. எனக்கு வருது ஹார்ட் பீட், எனக்கு கெட்டுச்சு இப்போ. சம்டைம்ஸ் வெளியே வந்து கடிச்சிரும், அதனால தான் ஒதுங்கி நிற்கிறேன். இருக்கேன் வரலையா கோஸ்ட்டில்? பேசினா தானே ஒரே ஃபன்னாக இருக்கும். ஸ்மச் ஸ்டிக்கு, கேப்சர் அ ஃபோட்டோ ஆஃப் கோஸ்ட்டு, சால்ட்டு. செம மேட்ச் ஆனால் செம த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு. ஏதோ சிடிஜி உள்ளத உள்ள உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்க புண்ணியத்தில் வந்துரு. சீரியஸ்லி நான் அப்படியே மியூசிக் கேட்டுங்க சைடில். ஸ்மச்சுக்கு யூஸ் பண்ணிட்டேன். ஹோப்ஃபுல்லி வந்து 90 செகண்ட்ஸ்க்கு வராது. ஸோ அந்த கேப்பில் வந்து நான் என்ன பண்ணுறேன், சால்ட்டையும் என் பொருள் எடுத்துகிட்டு போகிறேன். இல்லை இல்லை, எதுவும் எடுத்துகிட்டு வரேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் சால்ட் மட்டும் போட்டால் மிஷின் முடிஞ்சது. ஏய், ஏன் வெளியே வந்த சீட்டுஜி? ஏன் நான் பேச சொன்னது உன்ட்ட கேட்டுச்சா இல்லையா? கேட்கலையா? ஆச்சு போ, இன்னும் மிஷின் முடிக்கலல்ல, மிஷின் முடிக்கலல்ல. ஐயையே, பேய் என்ன கண்டுபிடிக்கல. அது அந்த 30 செகண்ட்ஸ் அது ஹன் பண்ணுற கேப்பு தான் நமக்கு முக்கியமே. நீங்கள் தான் 90 செகண்ட் வர சார். சரி வந்து எதனா பொருள் எடுத்து போகலாம்னு வந்தேன். இந்த ப்ரோ நீங்கள் பொருள் கூட எடுக்க மாட்டீங்க. டைம் கோயிங் பட் சீட்டு அதை வேஸ்ட் பண்ணிட்டாரு. வேஸ்ட் பண்ணிட்டேனா? ஐயோ, லாக் ஆக மாட்டேங்க. நேத்தி பார்த்து லாக்குறே. ஏய், லாக் ஆகுது. இப்போ வந்து ப்ரோ பேய ஃபோட்டோ எடுங்க. ஆமாம் ப்ரோ, பேய ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் நிற்கிறேன்.
நானும் உள்ள தான் இருக்கேன் சீட்டிஜி. ம். அங்க உன்ன கலியோம். ஓர டிகிரி கேப்ல நான் இது மியூசிக் போட்டுங்க. கிரம கடுப்பா இருக்கு. ஓ எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாக்கலாமா? எனக்கு இந்த செட்டிங் இப்பதான் பா தெரியும். என்னது? ஹண்டிங் எத்தனை பேர் இருக்காங்கன்னு? ஹண்டிங் ஏன் கிட்ட இருந்தா ஸ்பானே இது வெளிய போகுது. அது மாதிரி பேய் வரப்ப க்ரௌச் பண்ணிட்டு குனிஞ்சு ஓடுற மாதிரி ஆப்ஷன்ல இருந்தா செம்மையா இருக்கும். ஏத்தாப்ல பேய் ஏத்தாப்ல வருதுன்னு வச்சுக்கோங்களேன், க்ரௌச் பண்ணிட்டு குனிஞ்சு ஓடுற ஆப்ஷன் இருந்தா வேற லெவல்ல இருக்கும். ஏதாவது காலுக்கு இல்ல கால் காலு கீழே இல்லைனா வந்து அது இப்படி கையை இப்படி பிடிக்க வரும் இல்லை. நம்ம அப்போ கீழே குடிஞ்சு ஓடிட்டா இந்த ஐடியாலாம் கேம் டெவலப் இப்போ யாராவது கொடுங்க கொடுங்கப்பா. அவங்களும் எவ்வளோ அடி தாண்டி வாங்குறது சொன்னதே வந்து நிற்குது. ஆட் விட்டு கேட்டு கிளிச்சு காப்பாத்திருச்சு, இந்த மேப்ல கிளிச்சு காப்பாத்திருச்சு. ஆமா ஹலோ வாங்க வாங்க தப்பிக்கணும் bro. வரல தெரியுங்களா? கிட்டிஜி அங்கே ஏறு ஒரே நிமிஷம். சரி திருப்பிமா. பேய் வந்து மோஸ்ட் லைக்லி ஜின் தான் எனக்கு தெரிஞ்சு. பே சர்க்கி பேடா. ஐ அம் மியூட். எல்லாமே அப்படியே கிளிச்சு இருக்கா? ஆனால் சால்ட்டில் ஏன் நடக்கவே இல்லை? நானும் வேற யாரையும் கேட்டப்போ ஹியர்னு சொன்னிச்சு. பேய் ரூமில் வந்து கரெக்டு தான். ஹி 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 சால்ட்டெலாம் நடக்கவே இல்லை. ஜின்னு போட்டு க்ளோஸ் பண்ணலாம். 30 seconds தான் கேப்பு. ஆமாம் ப்ரோ. ஆனால் சீரியஸாக ஏன் சால்ட்டில் சைக்கோ வீடியோ மட்டும் செக் பண்ணி பாருங்கள் ப்ரோ. நான் செக் பண்ணுறேன் ப்ரோ, செக் பண்ணுறோம். கோஸ்ட் டோன்ட் ஹாவ் லெக்ஸு அப்படிலாம் இல்லை ப்ரோ. இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டு பேய்க்குமே லெக் இருக்குது பாருங்கள். ஃபோட்டோவில் இருக்குது பாருங்கள் லெக்கு. அச்சோச்சோ ரொம்ப நேரமாக நின்ட்டனே. நடந்து போகிற கேப்பே 10 seconds ஆயிருமே. ஏன் அவர் போயிட்டாரு? ஓகே நீ தான் மியூட்டில் போக சொன்னீங்க. நான் தானே மியூட் போகிறேன் சொன்னேன். அவரு வீட் போக சொல்லிட்டேனா? இருங்க, இப்போ வந்து கேமரா பொசிஷன் மாத்தி வைக்கணும். வெச்சி செய்யுங்க வியோ, வெச்சி செய்யுங்க. இட் இஸ் நாட் குட். ஜின் கூட எனிமி பக்கத்தில் வந்து நின்று உடனே ஜின்னு போட்டு க்ளோஸ் பண்ணுவோமா? என்ன ஒரு ஹண்ட் முடிச்சோட நான் வெளியே போறேன். வெளியே போய் கோஸ்ட் ஆஃப் செக் பண்றோம். லைவ்ல பாக்கும்போது வக்க வக்கன்னு கேக்குது. இன்ன 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 ஒரு அது என்னன்னே தெரியல ப்ரோ. யூடியூப்ல பாக்கும்போது ஒரு மாதிரி இருக்கு.
அதே இது கேம் நிஜமான இல்லைன்னா நிஜமான ஃபீல் தருது. பேய் இங்க தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ரூம் இடம் மாறிச்சோ. போங்க போங்க பேய்கிட்ட ஃபன் பண்ணுங்க. ஃபன் வித் கோஸ்ட் வேற லெவல். நல்ல வேளை நம்ம ஜின்னு போட்டு க்ளோஸ் பண்ணல. ஆனா சால்ட்ல ஏது இந்த பேய் நடக்கவே இல்ல. லூசு பேய் ஓ நான் வெளிய வெளிய வந்துட்ட சப்புனு இதெல்லாம் திருப்பி ஒரு அண்டுக்கு வெயிட் பண்ணினேன். அதான் யோசிங்க போன் எடுத்துட்டோம்ல சிடிஜி. நோ போனே எடுக்கல. போன் எங்க இருந்துச்சு? போன் நீ தானே பார்த்து சொன்னீங்க. நான் மேனே வரலையே. ஞாபகம் இல்லையே எனக்கு. சரி வாங்க ஸ்மஜ்ஜி பண்ணிட்டே போ. நான் ஸ்மஜ்ஜி இருக்கா யோசிந்தேன். ஆ மூணு ஸ்மஜ்ஜி இருக்கா? மூணு இருக்கா? சரி என்ன என்ன பண்ணு. ஸ்மஜ்ஜி லைட் இல்லையே. லைட் என்கிட்ட இருக்கு. எங்க போட்டேனா? ஆடி சீரியஸ்லி நெக்ஸ்ட் மேட்ச் ஐ வில் ஜாயின். ஆ யார் ஃபால்கன் ப்ரோ? இல்ல பென்ட்ராஜ் ஆக்டி ப்ரோ. என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. போன் மாடியில இருக்கு. அதா எந்த இடத்துல இருக்குன்னு மறந்துச்சு ப்ரோ. நம்ம போன் லாஸ்ட் ரூம் சொன்னீங்க. ஆமா நான் பார்க்க எனக்கு. ஆ லாஸ்ட் பட் ஒன் ரூம் சொன்னேல. ஓகே நான் மட்டும் போய் ட்ரைன். இங்க இரு இங்க இரு. ரிஸ்க் எடுக்காத. நான் போய் பாத்துறேன். எட்மண்ட் போட்டு வந்துக்கல. எட்மண்ட் வரைக்கும் மூணு டைம் நான் இந்த மாதிரி வந்து லாஸ்ட் ட்ரை. சரி எட்மண்ட் போட்டு போங்க ப்ரோ. ட்ரக் வெளியில தான் லைட் இருக்கு. இங்க பாரு லைட் இங்க தான் இருக்கு. போங்க போங்க லிட். சரி நீ கீழ போய் பேய் ரூம் ஸ்மச் பண்ண. ஓகேவா? ஆ உள்ள நுழைஞ்சனே ஆன் பண்ணிக்கோ. ஆன் பண்ணிட்டு அந்த ரூம் கிரியேட் கிச்சன். எங்க பேய் இருக்கு? கிச்சன் உள்ள போனல கடைசி லெஃப்ட். ஆ ஓகே ஓகேவா. நான் போய் போட்டோ எடுத்து வந்தறேன். டக்கு ஆன் பண்ணு. லாஸ்ட் பட் ஒன் ரூம்னு சொன்னேல நல்ல வேளை ஞாபகம் இருக்கு. நல்ல அந்த ஒன்னு சொன்னீங்க. சொல்ல நான் இருக்கும். சூப்பர் கமான் வால்வாசாவா. சிடிஜி அடி வாங்குவேன். ரன் பண்ணலான்னு இருந்தேன். ஒரு ஆண்டு தான் இருந்துவாங்களே. நான் இன்னும் வந்துட்டு இருந்தேன். நானும் உள்ள தான்டா இருந்தேன். என் ஸ்டீம் நீ பார்த்துட்டு இருக்கியா இல்லையா? நீ அது உள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த. நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்த பார்த்தியா இல்லையா? கோஸ்ட் ரைட்டிங் போர்ட்டல பேய் போர்ட்டல. ஆனா சால்ட்ல மட்டும் பத்தி நடக்கவே இல்ல. ஏய் இன்னும் போடவே இல்ல. நீங்க தான் முடி எடுக்கவே இல்லையே. சால் இது கோஸ்ட் ரைட்டிங் கடச்சிச்சு. அது இல்ல முன்னாடி சொன்ன. முன்னாடி முடி எடுக்கல. கோஸ்ட் ரைட்டிங் கடச்சிச்சு. போலாம். சோ மக்களே சக்சஸ்ஃபுல்லி ஆக்சுவலி ரொம்ப திருப்தியா விளையாண்டுருக்கோம் இந்த மேட்ச். சீரியஸா நல்ல மேட்ச். நோ சானிட்டி சேலஞ்ச். ஜீரோ சானிட்டி சேலஞ்ச். ஏதோ சிடிஜி வந்து உள்ள புண்ணியம் அந்த கபோர்டில் தூங்கினதுனால நம்ம வந்து லைவ் ஸ்ட்ரீம் பார்த்துன்னு நியூஸி கேட்டுருந்தேன். ஓகே க்ளோஸ் பண்ண போகலாம். ஏன்னா பேய் ஹண்ட் பண்ணுற அந்த டைம் தான் நம்ம அந்த 30 செகண்ட் டைம் தான் வந்து நமக்கு இதுவே என்ன சொல்ல அதுவே டீமனாக இருந்துச்சுன்னா அதுவும் வச்சு செஞ்சுருக்கோம். அதுக்கு அதை விட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. நீ க்ளோஸ் பண்ணிட்டே இல்லையா? என்ன கரண்ட் ஆஃப் ஆகி போச்சுன்னா சால்ட்ல ஏன் நடக்கல? நம்ம பேய் ரூம்ல தான் சால்ட் கொட்டி வச்சிருக்கேன். ஆனா வந்து டீமனா இருந்தா 30 செகண்ட்
ஓப்பா 10 ரூபாய் கிடைச்சி. 249.